Hi friends, welcome to RS Avenue and நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் நான் இப்போ என்ன ஷேர் பண்ண போறேன்னா, Z5ல ரிலீஸ் பண்ணியிருக்க வினோதய சித்தம் அந்த மூவியை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ வினோதய சித்தம் அப்படிங்கிறது வந்து விசித்திரமான கதைகள் அடங்கியது தான் வினோதய சித்தம். ஸோ டம்மிஸ் ட்ராமா ட்ரூப் அப்படிங்கிறவங்க வந்து நாடகம் நிறைய நாடகம் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க வெளியிட்டிருக்க ஒரு நாடகம் தான் வினோதய சித்தம். ஸோ அவங்க நிறைய நாடகம் வெளியிட்டதில் இதுதான் ஹிட்டாக போச்சு. ஸோ அதில் வந்து ஸ்ரீவத்சன் அப்படிங்கிறவங்க தம்பிராமைய கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் கிரிதரன் அப்படிங்கிறவங்க வந்து சமுத்திரகனி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த ட்ராமாவை தான் சமுத்திரகனி சார் வந்து படமாக இப்போ வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த மூவிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவியில் வந்து தம்பிராமையாவும் சமுத்திரகனி தான் மேஜர் ரோல் வந்து இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே தம்பிராமையா கேரக்டர் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருக்காங்க அண்டு பர்ஃபெக்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்புறது, ரொம்ப பங்க்சுவலாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி, மற்றவங்க சஜஷன் சொன்னாலுமே இல்லை நான் சொல்கிறதா கரெக்டு அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ சந்தோஷ் சுப்ரமணியம் பிரகாஷ் ராஜ் அந்த கேரக்டர் மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்குது. அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அந்த ஃபேமிலி கூட எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வேலை அதுலேயே டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஎம் போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கல்யாண வயசில் வந்து மூணு பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ரெண்டு பொண்ணு. பையன் வந்து யூஎஸில் இருக்காங்க, ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்க கூட தான் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 25th வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த நாளைக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துடுது கோயம்புத்தூர் போகிற மாதிரி. ஸோ ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு நான் ஈவினிங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஃப்ளைட் வந்து அசிஸ்டன்ட்டை புக் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க நெக்ஸ்ட் டே புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ளைட்டும் ரொம்ப கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிடைக்கல. ஸோ காரில் போகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு. ஸோ காரில் போயிட்டுருக்கப்ப இவர் சீட் பெல்ட்டே போட்டுக்க மாட்டார், போட்டுக்க சொன்னாலுமே அவர் போகிறோம். ஸோ இப்பயே போயிட்டுருக்கப்ப வீடியோ காலில் வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டக்குன்னு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ கார் ஆக்சிடென்ட் ஆகிடல, இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டே இருக்குது. ஸோ டோட்டலாகவே உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியலை. அதுக்கப்புறம் சமுத்திரகனி வராரு கடவுள் மாதிரி. பட் இந்த படத்தில் வந்து அவரை காலம் மாதிரி அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்ன உங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து புரியலை என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறைய கடமைகள்லாம் இருக்குது, நான் வந்து மூணு பேர்த்து கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, நான் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு டைம் வேணும் அப்படின்றாங்க. எவ்வளோ அப்படின்றப்ப எனக்கு வருஷக்கணக்கில் வேணும் அப்படின்றாங்க. வருஷம்லாம் இது கொடுக்க முடியாது. ஸோ வேணும்னா நான் வந்து மூணு மாதம் 90 days கொடுப்பேன், அதுக்குள்ளே உங்கள் கடமையெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து 90 days இவர் கடமையை முடிக்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 90 days நான் வந்து கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு சமுத்திரகனி சொல்கிறாரு. ஸோ அவர் கூடவே தான் இருக்கார். ஸோ இப்போ வந்து அவருக்குள்ள உயிர் வந்துருச்சு. ஸோ இப்போ வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஎம் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போகிறாங்க. பட் அந்த போஸ்டிங் வந்து வேறு யாருக்கோ கொடுத்துட்றாங்க. இவர் தான் ஆனால் கம்பெனியோட பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வெக்ஸ் ஆகிட்டு ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் வந்ததுமே ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இதாக லோவாக போயிடும். ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து யூஎஸ்லேருந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதனால் திருப்பியும் வந்து ரீஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களும் ஹாப்பியாகவே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, இவங்க தான் மூணு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க மகன் வர்றப்பயே யூஎஸ்ஏ லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொண்ணு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவங்களுக்கும் லவ் அஃபேர் இருக்குது. ஸோ அவங்க உள்ளே வெளியே அப்படின்னு கேட்குறப்ப அவர் அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ அவங்களும் போயாச்சு. மூணாவது பொண்ணு மேலே வந்து இவருக்கு அவ்வளோ பாசம் இருக்காது. பட் ஆனால் அவங்க தான் அப்பாவோட பாசம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரியரே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ரம்யா அவங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சு மனசு மாறிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. லவ் மேரேஜ் அவங்க குடும்பம் நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பையன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணையும் மருமகளை ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மூணாவது பொண்ணுக்கும் நல்ல கேரியர் அதெல்லாம் அதை பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எம்டி போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஹாப்பி லைஃப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ 90 days முடிஞ்சிருச்சு. ஸோ சமுத்திர கணி சார் இப்போ கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ கூப்பிட்டு போகிறப்ப தான் ஒரு சூப்பரான கான்வர்சேஷன் நடக்குது கிளைமேக்ஸில். ஸோ தம்பி ரம்யா வந்து கேட்குறாரு சமுத்திர கண்ணிட்ட, இது நீங்கள் என்கிட்ட இப்போ தமிழில் கான்வர்சேஷன் பண்ணிட்டீங்க, இப்போ சொர்க்கத்தில் வந்து என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் லாங்குவேஜ் ஜாதி மதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சார் அப்போ நரகத்தில் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது சமுத்திரம், அங்கேருந்து தான் உங்களை நான் வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஹாப்பியாக முடிச்சிடுறாங்க. ஸோ தம்பி ரமையாவுக்கு வந்து இந்த ரோல் வந்து சூப்பராகவே சூட் ஆச்சு. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மூவி வந்து ரொம்ப கிறிஸ்பாக தான் சொல்லியிருக்கேன், அவங்களே கிறிஸ்பாக தான் எடுத்திருக்காங்க ரொம்ப இழுக்காமல். ஸோ அதுலேயுமே நான் அவங்கள்ட்ட கிறிஸ்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மூவியை போய் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஃபேமிலியை பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இது வந்து ஒரு சிறந்த படமும் கூட, சிறந்த பாடமும் கூட. ஸோ நான் வந்து ரேட்டிங் இதுக்கு வந்து 5 out of 5 கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக உட்காந்து, அங்கங்கே காமெடியும் நிறையா இருக்குது. ஸோ நல்லா உட்காந்து பார்க்கலாம், சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம், டைம் போகிறதே தெரியாது, போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்த ஃபீல் எனக்கு. ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு பார்க்க போகிறவங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லுங்கள், உங்கள் ரிவ்யூ கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பை பை.